ரீசெண்டாக மாருதி அவங்களோட ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான சப் 4 மீட்டர் செரான மாருதி டிசைரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வெஹிக்கில் நம்மளுக்கு 6.79 லேக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் எனர்மோஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபீச்சர் அப்டேட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. டாப் நாச் ஃபீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கில் ஜிஎன்கே ஆப்ரேட்டிங்ல 5 ஸ்டார் வந்து வாங்கியிருந்து, ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கில் 6 ஏர்பேக் உண்டான சேஃப்டி ஃபங்க்ஷன் டிஏபிஎஸ் சிபிடி இந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படியும் மாருதி ஸ்விஃப்ட்டுக்கு இமீடியட் காம்பிடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹுண்டே ஆவரா, அதுக்கப்புறம் ஹோண்டா அமேஸ் வந்து இருக்கு. இப்போ ரீசெண்டாக கிடைச்ச அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ்க்குண்டான அந்த ரிவீலிங் டேட், அதாவது டிசம்பர் 4 வந்து ஹோண்டா அமேஸ் வந்து ரிவீல் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸோட அந்த ஸ்கெட்ச் டிசைன் லுக்ஸ் எல்லாம் ஹோண்டா வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. அதை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். கம்ப்ளீட் எக்ஸ்டீரியர் நமக்கு என்னென்ன இந்த வெஹிக்கில் வந்து கிடைக்கலாம், இன்டீரியர் என்னலாம் வந்து இந்த வெஹிக்கில் நமக்கு வந்து கிடைக்கலாம், அதை பத்தி எல்லாமே இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் டிசைன் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நியூ ஜென்ரேஷன்ல கிடைச்ச எலிவேட் அண்ட் சிட்டி மாதிரி இந்த டிசைன் நமக்கு வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த குரோம் கிரில் அரேஞ்ச், அதாவது பழைய அமேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டரான குரோம் எலமெண்ட் நமக்கு வந்து கொடுப்பாங்க, அது அந்த அளவுக்கு வந்து லுக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்ப்ளீட்டா அந்த ஸ்போர்ட்டியர் மெஷ்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து மாத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் கிரில் யூனிட்ஸ் இப்போ நமக்கு ஒரு பியானோ பிளாக் கலர்ல ஸ்போர்ட்டியர் மெஷ்டு அரேஞ்ச்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. அதுல போல்டரான ஹோண்டா லோகோ நமக்கு வந்து கிடைக்குது. மேல அதாவது பம்பரோட மேல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லீக்கான குரோம் ஸ்ட்ரிப்ஸ் அப்படியே ஹெட்லைட்டோட இன்டகிரேட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லீக்கான ஹெட்லாம்ப் யூனிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் செக்மெண்ட் டிஆர்எஸ், அதாவது ஒரு ஹெட்லாம்ப்ல ரெண்டு டிஆர் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி, அதுமே நல்லா ஸ்லீக்கா ஸ்லிம்மா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் லுக்கை நல்லா சூப்பர் ஸ்போர்ட்டியாக காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல அப்படியே டவுன் போர்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த ஏர் டேம்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்டர் ஃப்ரண்ட் ப்ரொஃபைலுமே நமக்கு வந்து பார்க்க போனால் இப்போ நல்லா போல்டரா அந்த டெக்கி லுக்கோட ஒரு ஏரோடைனமிக் ஸ்டான்ஸ்ல கிடைக்குது அப்படின்ட்டு அவன் சொல்லலாம். நெக்ஸ்ட் சைட் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போனால் சைட் ப்ரொஃபைல் லைக் நமக்கு ஸ்கெட்ச் டிசைன் தான் வந்து கிடைச்சிருக்கு. அந்த ஸ்கெட்ச் டிசைன் எந்த வகையிலுமே நமக்கு ரியல் டிசைன் இமிட்டேட் பண்ற மாதிரி நமக்கு வந்து தெரியல, பட் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அந்த மாதிரி வந்து தெரிஞ்சிச்சுனால தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டிசைன் அளவிலான செட்டப் நமக்கு வந்து கிடைக்கும். சைட் டிசைன் ஃப்ரண்ட் டிசைனோட லைக் அந்த மாதிரி இன்டகிரேட் பண்ற மாதிரி நமக்கு சைட்லயும் அந்த எட்ஜி ஸ்போர்ட்டியர் டிசைன் லாங்குவேஜோட அந்த ஸ்லீக் லைன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சைட் டிசைன் நல்லா ஸ்போர்ட்டியா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே ரியர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரியரோட டிசைன் இப்போ வந்து பார்க்க போனா நல்ல வைடரான ஸ்டான்ஸ்ல ஒரு அப்ரைட்டான ப்ரொஃபைல நமக்கு வந்து கிடைக்குது. ரியர் நமக்கு யூனிக்கான எல்இடி டைல் லாம்ப்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைல் லாம்போட யூனிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீக் அரேஞ்ச்மெண்ட் நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரியான அதே ஸ்லீக் அரேஞ்ச்மெண்ட் ரியர்ல கிடைக்கிறதுனால நல்லா போட்டியரான அப்பீல் இதுக்கு இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த பூட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டைல் கேட்டோட அரேஞ்ச்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் நல்லா ஸ்போர்ட்டியா எச் கட் டிசைனோட நமக்கு வந்து மேக் பண்ணிருக்காங்க. நல்ல ஷார்ப்பின் ஆண்டனாக்குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்பாய்லர் குள்ள ஃபங்க்ஷனாலிட்டி மேபி டாப் ஏரியன்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விண்டோஸ் டிஃபாகர் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் நமக்கு நார்மலாக வந்து இந்த வெஹிக்கில் கிடைச்சிரும். அண்டர் 4 மீட்டர் லெங்க்ல தான் நமக்கு இது வந்து கிடைக்கும். லைக் 3995 mm லெங்க்ல என்னமோ இந்த வெஹிக்கில் நமக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ல கிடைச்சிருக்க மேஜர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டோட ட்ரிம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஏசி வென்ட்ஸ்ல இன்டகிரேட் ஆகிற மாதிரி டெக்ஸ்சர் அரேஞ்ச்மெண்ட் இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. லைக் பேசஞ்சர் சைட்ல அந்த சென்டர் ஏசி வென்ட்ஸ் இன்டகிரேட் ஆகிற மாதிரி டெக்ஸ்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோல் சேம் தான் பழைய அமேஸ்ல என்ன பார்த்தோமோ அதே ஏசி கண்ட்ரோல்ஸ் நமக்கு வந்து கொடுக்க போறாங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 10.25 inch உள்ள ஒரு ஃபுளோட்டிங் டைப் இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீன் நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் லைக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ டிசைர்ல வந்து 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்கிறதுனால அதை கம்பீட் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஹோண்டா அமேஸ்லயும் 360 டிகிரி கேமரா வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா அது அந்த 10.25 inch ஸ்க்ரீன் வந்து இன்டகிரேட்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். ஸ்க்ரீன் நல்லா பெருசா வந்து பண்ணிருக்காங்க, பட் அந்த யூஐ சேஞ்சஸ் லைக் பழைய எலிவேட்லயோ சிட்டிலயோ அந்த அளவுக்கு ஸ்லீக்கா வந்து யூஐ இருக்காது. அந்த யூஐ சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். கொரியன் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஈக்குவலா அந்த யூஐ சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா மேபி சிட்டியில கிடைச்ச அதே செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி பழைய ஹோண்டா மேஸ்ல பார்த்து அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு வந்து கொடுப்பாங்க. டாக்கோமீட்டர், அதுக்கப்புறம் ஸ்பீடோமீட்டர் வந்து நமக்கு அனலாக் டைப்ல வந்து இருக்கும். சென்டர்ல ஒரு குட்டி எம்ஐடிக்குள்ள ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும். இதுல டிபிஎம்எஸ்க்குள்ள ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா காம்பியூட்டர்ஸ் எல்லாமே இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் சைட்ல ஸ்டேரிங்கோட யூனிட் எல்லாமே வந்து பார்க்க போனா பழைய ஹோண்டா மேஸ்ல என்ன ஸ்டேரிங் நீங்க வந்து பாத்தீங்களோ அதே ஸ்டேரிங் அரேஞ்ச்மெண்ட் அது வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏடாஸ்க்கான ஃபீச்சர் அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன், மீடியா கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன் இதெல்லாமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த டோர் ட்ரிம்ஸ்க்கான செட்டப்ஸ், அதுக்கப்புறம் அந்த சீட்டோட செட்டப்ஸ் அதெல்லாமே நமக்கு வந்து சேம் தான் கிடைக்கும் நினைக்கிறேன். இந்த ஸ்கெச்சிங்ல அதெல்லாம் நமக்கு வந்து ரிவேல் ஆகல, அது ரிவேல் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஜஸ்ட் எக்ஸ்டீரியர்ல நமக்கு என்னென்ன கிடைக்கலாம், லைக் எப்படி இந்த வெஹிக்கில் வந்து இருக்கலாம், அதுக்கப்புறம் இன்டீரியர்ல எப்படி இந்த வெஹிக்கில் வந்து இருக்கலாம் சொல்லி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தோம். பிரைசிங் பார்க்க போனா 6.79 lakh நமக்கு ஸ்விஃப்ட் வந்து கிடைச்சிருந்து, கண்டிப்பா இது கம்மியாக தான் வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹோண்டாவோட அந்த பார்ட் சோர்சிங் அதெல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் லோக்கலைஸ்டாக பண்ணி நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 6.5 to 7 lakh இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகலாம். அப் டு 10 lakh உள்ள தான் வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இது என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதில் நார்மலாக நம்மளுக்கு டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து வராது, அதே 1.2 liter ஐவிடெக் இன்ஜின் தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அது அந்தளவுக்கு பஞ்சியா இருக்குமான்னு கேட்டால் நான் சிட்டி கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு வந்து பஞ்சியா இருக்காது. ஃபியூல் எஃபிஷியன்ஸும் நியர்லி 20 km/L கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு ஹோண்டா அமேஸில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹோண்டா ஃபேன்ஸ் யாராச்சும் அமேஸுக்கு வந்து வெயிட் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட்டாக வந்துருக்கும். வேறு ஏதாவது பிக்கஸ்ட் அப்டேட் நமக்கு டிசம்பர் 4th இல்லை ஏர்லி டிசம்பர்லேயே நமக்கு வந்து கொடுத்தாங்கன்னா அது எல்லாமே நம்ம வந்து
வீடியோஸில் வந்து பேசுவோம். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டான இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அண்ட் ட்ராவல் கண்டென்ட்ஸ்க்கு இன்னொரு புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கிறிஷ் வியூஸ்.